ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி, பிரெட் காஜா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 பிரெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் சாண்ட்விச் பிரெட் இல்லாமல் நார்மல் மில்க் பிரெட்டு, சின்ன மீடியம் பீஸில் இருக்கோம்ல அந்த மாதிரி பிரெட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிரெட்டுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாணலி வச்சு வாணலியில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பிரெட்டை நம்ம ஃப்ரை பண்ணி ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிரெட்டையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது தான் இந்த பிரெட்டோடைய அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதனால் நல்லா பொன்னிறமாக மொறுமொறுன்னு வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கரி சிரப்பு, அந்த சுகர் சிரப்பு இருக்குல்ல, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா பிரெட்டையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அரை வாணலியில் எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதே வாணலியில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க சுகர் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குன்றதுனால அரை கப் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸ்வீட் பத்தாத மாதிரி இருக்கனாக்கா எக்ஸ்ட்ராவாக ஒரு முக்கால்லேருந்து ஒரு கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த சாஃப்ரானும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சு வந்தால் மட்டும் போதும், அதாவது அந்த சுகர் இருக்குல்ல அதெல்லாம் மெல்ட் ஆகி வந்தால் மட்டும் போதும், கரைஞ்சி வந்தால் வரைக்கும் போதும். கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. நல்லா கொதிச்சு மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபில்டரும் பண்ணிக்கலாம். நான் ஃபில்டர்லாம் எதுவும் பண்ணலை, நல்லா க்ளீன் சுகராக இருக்குன்றதுனால ஃபில்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்குறோம்ல பிரெட்டு, இந்த மாதிரி 1/1 போட்டு ஒரு செகண்ட் இருந்தால் போதும். ரெண்டு சைடும் நல்லா அந்த ஜாக்கரி சிரப்பு உள்ளே இறங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டு கிறிஸ்பியும் கலந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையுமே வந்து அந்த சுகர் சிரப்பில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்வீட் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. பிரெட் காஜான்னு சொல்லலை, அது ரெடி ஆகிடுச்சு. இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.